திருவள்ளுவர் மைதானத்தில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் அனைத்து பள்ளிகளிலும் இறைவணக்க கூட்டம் தமிழக அரசு ஆணையன் 266 உத்தரவின்படி அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரி எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பொன்னம்மாள் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். தாந்தோன்றி உதவி தொடக்க கல்வி அலுவலர் அருணா, கரூர் உதவி தொடக்க கல்வி அலுவலர் செந்தில்குமார் உள்பட அனைத்து உதவி மற்றும் கூடுதல் உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள், தாந்தோணி ஒன்றிய அனைத்து தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒரு பள்ளிக்கு ஒரு மாணவன் என்று அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்தும் கலந்து கொண்டனர். இந்த இறைவணக்கத்தை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளி வேலை நாட்களில் காலை 9 முன்னதாகவே வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. ஒவ்வொரு விழாக்கள்லையும் கொடியேற்றி அதுக்கு வணக்கம் செலுத்துற அந்த பெருமை நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம செவ்வனே செய்யணும். அது நான் பார்வையிடும் போது அதை செய்யல, மாணவர்களே கொடியேற்றி மாணவர்களே வணக்கம் செலுத்துறாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேங்க. நான் அதை மாற்றுறதுக்காக நம்ம மாவட்டத்துல முழுமையாக ஒரே மாதிரி 264 ஜிஓவை கடைபிடித்து நம்ம இறைவணக்க கூட்டத்தை நடத்தணுங்கிறதுக்காக நமது உயர்நிலை பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்களும் மற்றும் நமது தொடக்க கல்வி நடத்துவோம், நல்ல மாணவர்களை உருவாக்குவோம். இந்த நாட்டின் மன்னர்கள் அவங்க தான், வருங்கால மன்னர்கள் அவர்கள், அவர்களுக்கு தேசப்பட்ட நம்ம உருவாக்கணும். நம்ம ஆசிரியர்கள் தான் அதெல்லாம் முடியும். எனவே இந்த செயலை செவ்வனே செய்ய நாம் அனைவரும் ஒத்துழைப்பை கேட்டுக்குவேன். அடுத்ததாக ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு செய்தி இந்த நேரத்தில் சொல்ல இது பண்ணுவேன். 1-4 வந்து அந்த வகுப்புக்கு வந்து நிறுத்தது, இது மாதிரி நிறுத்தப்பு கொடிக்கப்பம் வளர்ந்துப்படும். தலைமை ஆசிரியர் இடது ஓரத்தில் நிற்கிறாரு. இப்போ மாணவர்கள் ஃபைல் ஃபார்மேஷனில் இப்படியே பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நிறுத்திட்டாலும் சரி, அல்லது பா வடிவத்தில் நிறுத்திட்டாலும் சரி, இப்போ நிறுத்தும் போது இது மாதிரி பொசிஷனில் இருக்குங்க. இப்போ மாணவர் என்ன பண்ணணும், தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுங்கிறத இப்போ ஒரு டெமோ ஒன்று பண்ணி காமிச்சிடறோம். அதுக்கு பிறகு இந்த மாணவர்களை பூரா எல்லாத்தையுமே கீழே கொண்டுட்டு வந்து பிரேயருக்கு எல்லா பையனையும் ஹைட் வச்சு நிற்க வச்சுட்டு அந்த பையன் என்ன பண்ணுங்கிறதையும் செகண்ட் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இதே நிறுத்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதி பண்ணுதோ அதே மாதிரி, அது மாதிரி மாணவர்களை நிறுத்தும் பொழுது சூரிய ஒளி மாணவர்கள் கண்ணில் படாத அளவுக்கு நிறுத்தணும். இது நம்ம படிக்கும் போதே நமக்கு சொல்லிவிட்டோம். குதிக்கால் பின்னாடி ஒன்று சேராமல் வி ஷேப்பில் இருக்கணும், அது 40 இருக்கணும். கையை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எல்லா விரலையும் ஒன்றா சேர்த்து கட்டை விரலை ஆள்காட்டி விரலோடு இப்படி இணைச்சி வைக்கணும். அதே மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சுட்டு கையை உடம்போடு ஒட்டி நேராக நிமிர்ந்த நிலையில் நிற்கணும். இன்னும் சொல்லப்போனால் காலையில் ப்ரேயர் பெல்லு, ஃபஸ்ட் பெல், செகண்ட் பெல், அந்த கண்டிஷன் வச்சுருக்கோம். 9:05 ஃபஸ்ட் பெல், 9:10 செகண்ட் பெல். செகண்ட் பெல் அடித்தோடனே அனைத்து மாணவர்களும் தன்னோட கிளாஸில் தயாராக நிற்கணும். நின்ன பிறகு அந்த வகுப்பு ஆசிரியர் அங்கேருந்து அந்த பசங்களை அழைச்சிட்டு வரணும். வகுப்பு ஆசிரியர் முன்னாடி வரணும், அவங்களுக்கு பின்னாடி மாணவர்கள் எல்லாம் வரணும். 1வது வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்புன்னு வரிசையாக கொண்டாந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு வகுப்பு ஆசிரியர்கள் தன்னோட வகுப்புக்கு பின்னாடி பக்கம் போய் ஒரு 60 பின்னாடி தள்ளி மாணவர்களுக்கு பின்னாடி அந்த இடத்துல நிற்கணும் வகுப்பு ஆசிரியர்கள். அடுத்தது தமிழ் தாய் வாழ்த்து.